வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி திங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை கைஸ், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபுட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டேன். ஸோ அதை எடுத்த ஷார்ட்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பண்ண ஒரு வீடியோ தான் எம்ஜே பிரியாணி. நான் இருக்கா கைஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மட்டன் பிரியாணி வீடியோ நான் போட்டிருந்தேன்ல, அதே மாதிரி தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நான் போய் சிக்கன் பிரியாணி வாங்கினேன். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நிறைய வகை விற்கிறாங்க. ஸோ மட்டன் மட்டும் தான் இருந்துச்சு வாங்கினேன். இன்றைக்கி நான் போகிறப்ப சிக்கன் இருந்துச்சு, ஸோ சிக்கன் வாங்கிட்டேன். சிக்கன் பிரியாணி எவ்வளோன்னு கேட்டால் நம்பவே மாட்டீங்க, வெறும் 100 ரூபா. அதாவது 99 ரூபான்னு போட்டிருக்காங்க, பட் 100 ரூபா. 100 ரூபாய்க்கு அவங்க என்னெல்லாம் தந்தாங்கன்னா, சிக்கன் பிரியாணி ப்ளஸ் வந்து ரைத்தா தயிர் வெங்காயம், ஒரு மட்டன் குழம்பு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டு பேர் வந்து பிரெட் அல்வா. இவங்ககிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பிரெட் அல்வா கலர் மட்டும், ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த ஸ்வீட்டுக்கு சரியான அடிக்ட் ஆகிட்டேன். அதோட பிரியாணியோட ஒரு அவுச்ச முட்டை. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இந்த தடவையும் பிரியாணி சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே தான் வந்திருக்கு. சீரியஸாக நீங்கள் பாருங்களேன், ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், அதுக்கு தொட்டுக்க அவிச்ச முட்டை, ஊற்றிக்க ஒரு மட்டன் குழம்பு, அதுலேயும் மட்டன் பீஸ் இருந்துச்சு அந்த குழம்புலையும். இந்த தடவை வந்து போன தடவை கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சுன்னா, இந்த தடவை குழம்பு இது வேறு குழம்பு போல் கொஞ்சம் உரப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா அந்த பிரியாணிக்கோட டேஸ்ட்டுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. தயிர் வெங்காயம் எப்பவும் போல், ஸ்வீட்டு தான் வேறு லெவல். ஸ்வீட்டு பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. சிக்கன் பிரியாணியில் வந்து கிட்டத்தட்ட 2 பீஸு பெரிய பீஸ் சிக்கன் போட்டிருந்தாங்க. அதாவது சைஸ் வந்து ஒரு மீடியம் பீஸ் சைஸாக ஒரு 2 பீஸ் போட்டிருந்தாங்க. இவங்களால 100 ரூபாய்க்கு எப்படி பிரியாணி கொடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சரியான குவான்டிட்டி அவ்வளோ இருந்துச்சு. நானே கிட்டத்தட்ட 4 தடவை எடுத்து எடுத்து தான் சாப்பிட்டேன். 4 தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பிரியாணியே காலியாச்சு. அப்படிலாம் யோசிச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய குவான்டிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டாக பேக்கிங்லாம் அல்டி 10 out of 10 தான் உங்களுக்கு பிரியாணிக்கு. உங்களுக்குலாம் புரியுது, போனதாக மட்டன் இப்போ சிக்கனு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தானே கேட்குறீங்க. மட்டனுக்கு வந்து நான் கொடுக்குறது 10 out of 10, சிக்கனுக்கு வந்து நான் கொடுக்குற மார்க் வந்து 10 out of 9 காய்ஸ். ஏன் நான் 9 கொடுக்குறேன்னா, ஒரு மார்க் வந்து எங்கே போச்சுன்னா, அந்த மட்டனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு இன்னும் செமையாக இருந்துச்சு. அது லைட்டாக அதில் குறைஞ்சனால தான் அந்த 1 மார்க் மைனஸு. அதையும் இவங்க சூப்பராக கொடுத்தாலும் இன்னும் செமையாக இருக்கும், சரியான டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று வந்து கொத்துக்கறி, எக்கு கொத்துக்கறின்னு ஒன்று வாங்கினேன். அது வந்து சிக்கன் போட்டது, அதோடய ப்ரைஸ் வந்து 120 ரூபா. அதுவும் செமையாக தான் இருந்துச்சு. நிறையா முட்டை போட்டிருந்தாங்க, சிக்கன்லாம் நல்லா பாயில்டாக இருந்துச்சு, நல்லா செம சாஃப்டாக டென்டராக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் உரப்பு இல்லை, அது மட்டும்தான் எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம உரப்பு சாப்பிட்டே பழகிட்டோமா, கொஞ்சம் உரப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு. அந்த உரப்பு மட்டும் அவங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுவும் குவான்டிட்டி நிறையா தான் இருந்துச்சு. அந்த இது கிண்ணத்தில் பார்த்துருப்பீங்க, பாதி கிண்ணத்துக்கு அதுதான் இருந்துச்சு. அதோட விலை 120. நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை ட்ரை பண்ணுங்கள். அதாவது வந்து ஒன்லி டேக்அவே மட்டும்தான், அதாவது நீங்கள் டேக்அவே மட்டும்தான், இங்கே டைனிங் கிடையாது. ஜொமேட்டோ ஸ்விக்கியில் உங்கள் கடை இருக்குது. அப்படி அதில் இல்லைன்னா அவங்களோட ஃபோன் நம்பரை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே போய் எடுத்துக்கலாம், இல்லைனா அவங்களே ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. ஒரு 5 கிலோமீட்டருக்கு அவங்க ஷாப்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி. ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் பாய்.